பெற்ற மகன் கண் முன்னாடியே தூங்கிக் கொண்டிருந்த தந்தை மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டு வாசல்லையே கட்டிட தொழிலாளி எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க, அந்த மர்ம நபர்கள் யாரு, கொலையின் பின்னணி என்னன்னு தொடர்ந்து தீவிர விசாரணையில போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல நெம்மேலி அப்படின்ற பகுதியில 40 வயதான யுவராஜ் அப்படின்றவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. கட்டிட தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருக்க இவங்க வழக்கம் போல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து இரவு உணவும் அருந்திட்டு வாசல்ல தூங்கியதா சொல்லப்படுது. தன்னுடைய மகனோட உறங்கி கொண்டிருக்கும் பொழுது சுமார் 11 மணி அளவுல அந்த பகுதிக்கு இருசக்கர வாகனத்துல 3 மர்ம நபர்கள் வந்ததா சொல்லப்படுது. திடீர்னு அவங்க யுவராஜ் அவர்களை கொலை செய்துட்டு தப்பி ஓடியதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே செங்கல்பட்டு தாலுகா போலீசார் யுவராஜ் அவர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க. நள்ளிரவுல தூங்கிக் கொண்டிருந்த நபர் மர்ம நபர்களால கொலை செய்யப்பட்டதும் பரிதாபமா உயிரிழந்த உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுததும் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு.